ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், இது வந்து நம்ம பாதி லெசன் பார்த்துருந்தோம் இந்த லாலா ஹர்தயால் வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்ட்டில். இப்போ மீதி லெசன்ஸ் பார்த்துடலாம். இதில் நான் இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிக்கிறத மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் என்று பிரபலமாக அழைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது. இதில் ஏதாவது கொடுத்துட்டு 3 இல்லை 4 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று தவறாக கொடுத்துட்டு இதில் தவறானது இதுன்னு கேட்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் நிர்வாகம் நிதி விஷயங்களில் வந்து மாகாணங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதுக்கப்புறமா சட்ட மேலவைகளின் உறுப்பினர்களில் வந்து 4/5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அதில் 1/5 நபர்கள் வந்து நியமனம் செய்யப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சட்டப்பேரவைகளில் 4/5 உறுப்பினர்கள் வந்து பரந்துபட்ட வாக்குப்பதிவின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நிர்வாக சபை வந்து உறுப்பினர்களில் பாதி, அதாவது 1/2 வந்து பங்கு நபர்கள் அந்தந்த சபைகளின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக 5வது பாயிண்ட்டு, மாகாண சபை தேர்தல்களில் முஸ்லீம்களுக்கு தனி தொகுதிகள் வந்து வழங்க காங்கிரஸும் ஒப்புக்கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்து மற்றும் சீக்கிய சிறுபான்மையினருக்கு கூட சில இடங்கள் வழங்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் வங்காளம் தவிர அனைத்து மாநிலங்களையும் வந்து அவர்களுக்கு சாதகமாக முன்னுரிமைகளை வந்து காங்கிரஸ் வழங்க ஒப்புக்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கிளாபத்தி இயக்கம் மற்றும் காந்தியடிகளின் ஒத்துழைமை இயக்கம் ஆகியவற்றில் இந்து முஸ்லீம் ஒத்துழைப்புக்கு இந்த ஒப்பந்தம் வந்து வழியமைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 6வது பாயிண்ட், கவர்னர் ஜெனரல் அல்லது ஆளுநர் சபைகளின் தடுப்பாணை அதிகாரம் பெறும் பட்சத்தில் வந்து அந்த தீர்மானம் ஓராண்டுக்கும் குறைவான இடைவெளியில் மீண்டும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7வது பாயிண்ட்டாக, ஏகாதிபத்திய அரசு அலுவல்களுடன் தொடர்புடைய எவரும் சமநிலை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இது ஃபுல்லாக வந்து லக்னோ ஒப்பந்தத்தோட அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூ புக்கில் தான் இருக்குது, ஓல்டு புக்கில் இது இருக்காது. ஸோ இதனால் இதுலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னாவை வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது லக்னோ ஒப்பந்தத்தோட தலைமை சிற்பி யாருன்னு கேட்டால் அது ஜின்னா. இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு ஜின்னாவை சொன்னது யாருன்னு கேட்டால் சரோஜினி அம்மையார். அடுத்ததாக காலனி ஆதிக்க அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்க்கு கீழே வன்முறையை கையில் எடுத்து ஆங்கிலேய ஆட்சியை அப்புறப்படுத்த முயற்சி செய்த புரட்சிகர குழுக்களும் உருவாயினன்னு கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலை போரில் வந்து இந்த புரட்சிகர இயக்கங்கள் முக்கிய பங்கு வகித்தன. முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முதன் முதலில் கோரிக்கையை வந்து யார் வச்சதுன்னு கேட்டால் இந்த புரட்சிகர அமைப்புகள் தான். மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப் ஆகியன புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களமாக அமைந்தனன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் முக்கியம், புரட்சிகர செயல்பாட்டின் தீவிர களம் எதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா, வங்காளம், பஞ்சாப். அடுத்ததாக தேசியவாதிகளின் நடவடிக்கைகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிப்பதற்காக 1903 வந்து கசன் பிரபு வந்து குற்ற உளவுத்துறை அப்படிங்கிறத ஒன்று வந்து நிறுவியிருக்காரு. அடுத்ததாக பத்திரிகைகள் சட்டம், அதாவது குற்றங்களுக்கு தூண்டுறது, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நம்ம பத்திரிகைகள் செயல்படுறது, அதுக்கு வந்து 1908. அடுத்ததாக வெடிபொருட்கள் சட்டம், அதுவும் 1908. அதன் பிறகு இந்திய பத்திரிகைகள் சட்டம் 1910. தேச துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம், இது வந்து 1911. இந்த சட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எந்த இயல எந்த சட்டங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வெளிநாடுகளில் இருந்த சில புரட்சியாளர்களின் தொடர்பில் சில இந்திய தேசியவாதிகள் இருந்ததாக பிரிட்டிஷார் சந்தேகப்பட்டனன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வெளிநாட்டினர் அவசர சட்டம் அப்படிங்கிறத கூட 1914 ஏற்றியிருக்காங்க. அடுத்ததாக இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறைகள் சட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அவசர கிரிமினல் சட்டமாக இயற்றப்பட்ட இந்த சட்டம் வந்து இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. உள்ளூர் அரசு நியமித்த 3 ஆணையர்கள் அடங்கிய சிறப்பு தீர்ப்பாயங்கள் சந்தேகத்துக்கிடமானவர்கள் மீது வழக்கு தொடர்றதுக்காக இந்த சட்டம் அனுமதித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த சட்டம் வந்து முதல் லாகூர் சட்டத்திட்ட வழக்கு விசாரணையின் போது பயன்படுத்தப்பட்டது. அடுத்ததாக முதல் உலகப் போர் முடிவு பெற்றதுக்கு அப்புறமா இச்சட்டத்தின் அடிப்படை கூறுகளுடன் புதியதாக ரௌலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சட்டமே வந்து ரொம்ப இதானது தான், ஒழுங்குமுறை சட்டம்ன்ற பேரில் நம்ம ரொம்ப ஒடுக்குனாங்க. இதை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது தான் புதிய ரௌலட் சட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரௌலட் சட்டம் எதோட அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம்.
அடுத்ததான் க்ளோபத் இயக்கம். அந்த இதுக்கு கீழே முதல் உலகப் போரில் நேச நாடுகளுக்கு எதிராக முக்கூட்டு நாடுகளுக்கு ஆதரவாக துருக்கி சுல்தான் களமிறங்கி ரஷ்யாவை தாக்கினார். கலீஃபா மற்றும் இஸ்லாமிய புனித தலங்களின் பொறுப்பாளராக துருக்கிய சுல்தான் விளங்கினான் கொடுத்துருக்காங்க. போருக்கு பிறகு துருக்கியின் நிலையை பலவீனப்படுத்த முடிவு செய்த பிரிட்டன் செவரஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. அடுத்ததாக கலீஃபாவின் அதிகாரத்தை துண்டாடுவது இஸ்லாம் மீதான பெரும் தாக்குதலாக கருதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கலீஃபானா தெரியும் இல்லையா, முஸ்லீம்களோட தலைவர், அவரை வந்து இது பண்ணது, அவரோட அதிகாரத்தை துண்டாடுவது வந்து இஸ்லீம் மீதான பெருத்த தாக்குதலாக அது கருதப்பட்டது. அடுத்ததாக மௌலானா முகமது அலி, மௌலானா ஷவுகத் அலி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சகோதரர்கள். இவங்க மூலமாக தான் வந்து கிளாபத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. அடுத்ததாக மார்ச் 1920 பாரிஸில் முகமது அலி கிளாபத் இயக்கத்தின் கோரிக்கைகளை தூதாண்மை அதிகாரிகளிடையே சமர்ப்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கூறப்பட்டிருந்ததுன்னா, துருக்கியின் சுல்தான் வந்து கலீஃபாவாக இருக்கணும், இஸ்லாமிய புனித தலங்கள் வந்து சுல்தானிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும், சுல்தானிடம் போதுமான பகுதிகள் தரப்பட்டு இஸ்லாமிய மதத்தை பாதுகாக்க வழி செய்யணும். அடுத்ததாக ஜாசிரத் உல் அரப், அதாவது அராபியா, சிரியா, ஈராக், பாலஸ்தீனம் ஆகிய வந்து இவரோட, அதாவது கலீஃபாவோட இறையாண்மையின் கீழே வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு கூறப்பட்டிருந்தது. அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம். தென்னாப்பிரிக்காவில் ஆற்றிய மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகளுக்கு வந்து கேசரிய ஹிந்து பதக்கம், அதாவது இது வந்து தங்கப்பதக்கம் வழங்கப்பட்டது. அடுத்ததாக பார்க்கும்போது 1906 ஆம்புலன்ஸ் படையில் இந்திய ஆர்வலர்களின் ஒரு அதிகாரியாக செயல்பட்டதற்காக அவருக்கு வந்து ஜூலு போர் வெள்ளி பதக்கம் இது வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக 1899 டு 1890 போயர் போரின் போது தூக்குப்படுக்கை, அதாவது ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க, அதை கொண்டு செல்வோர் படையில் இந்திய ஆர்வலர்களின் துணை கண்காணிப்பாளராக சேவை புரிந்த மிகக்க போயர் போர் வெள்ளி பதக்கம் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்து 3 பதக்கம் வழங்கியிருக்காங்க. ஒன்று வந்து தென்னாப்பிரிக்காவில் மனிதாபிமான பணிகளுக்காக காந்தியடிகள் உழைச்சதுக்காக கேசரி, இது வந்து தங்கப்பதக்கம். அடுத்தது 1906 ஆம்புலன்ஸ் படையில் வந்து அதிகாரியாக செயல்பட்டதுக்காக ஜுலு போர் அப்படிங்கிற வெள்ளி பதக்கம். 1899 டு 1900 போயர் போரின் போது ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகிறதுக்காக கண்காணிப்பாளராக சேவை புரிந்ததுக்காக போயர் போர் வெள்ளி பதக்கம். ஸோ இந்த 3 பதக்கம், இதில் ஒன்று வந்து தங்கப்பதக்கம், 2 வந்து வெள்ளி பதக்கம். ஸோ எந்த ஆண்டில் கொடுக்கப்பட்டது, எந்த இதுகளுக்காக கொடுக்கப்பட்டதுங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமானது. ஸோ அடுத்ததாக கிளாபத் இயக்கத்தின் தொடர்பில் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து காந்தியடிகள் தொடங்கிய போது அனைத்து பதக்கங்களையும் திரும்ப ஒப்படைத்தார் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கிளாபத் இயக்கத்தை தொடங்கும் போது ஒத்துழையாமை இயக்கத்தையும் காந்தியடிகள் தொடங்கிய போது இந்த பட்டத்தை எல்லாமே, அதாவது இந்த அவார்டு எல்லாத்தையுமே அவர் திருப்பி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, அதை பார்த்துக்கோங்க. திரும்ப ஒப்படைத்த அவர், கடந்த 1 மாத காலமாக நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கிளாபத் இயக்க விஷயத்தில் ஏகாதிபத்திய அரசு நேர்மையற்ற நியாயமற்ற வகையிலும் மற்றும் கிரிமினல் போலவும் நடந்து கொண்டதுடன் தங்கள் நேர்மையற்ற தன்மையை பாதுகாக்க தவற்றுக்கு மேல் தவறு செய்தன. இத்தகைய அரசு மீதான மதிப்பையோ அல்லது அன்பையோ என்னால் இருப்பு வைக்க இயலவில்லை அப்படின்னு வந்து காந்தியடிகள் சொல்லிவிட்டு இந்த 3 அவார்டையும் வந்து திரும்ப கொடுத்துருக்காரு. ஸோ இது 3மே முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. கலீஃபா பற்றிய கேள்வி மூலம் கிளாபத் இயக்க தலைவர்கள் பிரதேச மொழி வகுப்பு பிரிவினைவாத வழிகளில் பிளவுபட்ட இந்திய முஸ்லீம் சமூகத்தை ஒன்றிணைக்க ஒரு அடையாளமாக பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கெயில் மினால்டின் அவரோட வார்த்தையில் சொன்னால், முழுமையான இந்திய இஸ்லாமிய அரசியல் மேம்பாட்டுக்கான வழியை திறக்க முழுமையான இஸ்லாமிய அடையாளம் பயன்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கெயில் மினால்டின். ஸோ அடுத்ததாக வந்து தொழிலாளர் இயக்கத்தின் எழுச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பம்பாயில் வந்து சோராப்ஜி ஷபூர்ஜி மற்றும் என்எம் லோக்காண்டே, வங்காளத்தின் சசிபாத பானர்ஜி ஆகியோர் வந்து தொழிற்சாலை பணியாளர்களின் நலனை பாதுகாப்பதற்காக தங்களின் குரல்களை எழுப்பினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக போர் முடிவுக்கு வந்தவுடன், அதாவது முதலுலக போர் முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா உலகம் முழுவதும் பரவிய இன்ஃப்ளூயன்ஸா இந்த நோய் வந்து பரவியிருக்குது இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் 1917 போல்ஷ்விக் புரட்சியின் வெற்றி இந்திய தொழிலாளர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போல்ஷ்விக் புரட்சியை எப்போ ஏற்படுத்துங்கிட்டால் 1917. பல்வேறு நாடுகள் பங்கேற்றவுடன் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆகியன தொழிலாளர்களிடையே பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது.
அடுத்ததாக 1918 முதன்முறையாக அமைக்கப்பட்ட தொழிற்சங்கமாக பிபி வாடியா அவர்களால் மதராஸ் தொழிற்சங்கம் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ முதன் முதல்ல தொழிற்சங்கமான எங்கே அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால், எப்போ அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால், 1918 யாரால் அமைக்கப்பட்டதுன்னு கேட்டால் பிபி வாடியாவில் மதராஸில், சென்னையில், அதான் மதராஸ்ன்னு இருக்காங்க. அடுத்ததாக பகீம்காம், பெரம்பூர், கர்நாட்டிக் மில்க் ஆகியவற்றின் தொழிலாளர்கள் மோசமாக நடக்கப்பட்டதோட காரணம்தான் இந்த தொழிற்சங்கம் முக்கியமாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பல தொழிற்சங்கங்கள் வந்து ஏற்படுத்தப்பட்டன. கல்கத்தா மற்றும் பம்பாயில் வந்து இந்திய கடற்படை வீரர்கள் சங்கம், பஞ்சாப் பத்திரிகை ஊழியர்கள் சங்கம், ஜிஐபி ரயில்வே பணியாளர்கள் சங்கம், பம்பாய் எம்எஸ்எம் ரயில்வே ஊழியர் சங்கம், அஞ்சல் பணியாளர் சங்கம், பம்பாயிலும் கல்கத்தாவிலும் துறைமுக பொறுப்பு கழக ஊழியர் சங்கம், ஜாம்செட்பூர் தொழிலாளர் சங்கம், ஜார்ஜியாவில் இந்திய நிலக்கரி சுரங்க ஊழியர்கள் சங்கம், இந்த மாதிரி நிறைய சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது. அடுத்ததான் 1920 அக்டோபர் 30 வந்து 140,854 உறுப்பினர்களை கொண்ட 64 தொழிற்சங்கங்களை வந்து சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து பம்பாயில் சந்தித்து லாலா லஜபதி ராயின் தலைமையில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸை, அதாவது ஏஐடியூசியை வந்து நிறுவியிருக்காங்க. ஸோ இந்த அகில இந்திய தொழிற்சங்கத்தை நிறுவியவர்கள் யாருன்னு கேட்டால் லாலா லஜபதி தலைமையில் 64 பிரதிநிதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க. எப்போன்னு கேட்டால் 1920 அக்டோபர் 30. அடுத்ததாக 1919-20 வந்து 107 இருந்த பதிவு பெற்ற தொழிற்சங்கங்களோட எண்ணிக்கை வந்து 1946-47 1833 தொழிற்சங்கங்களாக அதிகரித்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பாடச்சுருக்கம், இதை வந்து ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரால். அடுத்ததாக ரெண்டாவது க்வெஸ்சன், பின்வரும் நூற்றில் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1, 2, 3 ஆன்சர், அதாவது இது எல்லாமே. கர்னல் எச்எல் ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1914 காமன்வெல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். அடுத்தமாக 1915-15 வந்து ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் இந்த தலைப்பிலான புத்தகத்தையும் வெளியிட்டார். இதுதான் சொல்லியிருக்காங்க. மூணாவது க்வெஸ்சன், ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். காரணம் வந்து லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். ஸோ இது ரெண்டுமே வந்து சரியானது, நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்ததா பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டதுங்கிருக்காங்க, மதன் மோகன் மாளவியா. அஞ்சாவது க்வெஸ்சன், 1916 லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம் எதுன்னு கேட்டிருக்காங்க, முஸ்லீம் லீக்கின் தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது, இதுதான் வந்து முக்கியத்துவம். அடுத்ததான் 6வதாக வந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க, கதார் கட்சி அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது 1913, நியூ இந்தியா வந்து 1915, தன்னாட்சி இயக்கம் வந்து 1916, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து 1909. 7வது க்வெஸ்சன், இந்தியன் அண்ட்ரஸ்ட் இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி. 8வது க்வெஸ்சன், கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டதுங்கிருக்காங்க, லாலா ஹர்தயால். 9வது, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, லாலா லஜபதி ராய். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. இதோட நெக்ஸ்ட் லெசன், அதாவது கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த புக்கில் உள்ள எல்லா லெசனையும் போட்டுட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், ஸோ எல்லாம் போய் பார்த்துக்கோங்க. இதோட 4வது லெசன் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.